நம்ம அரசியல் என்பது என்னவன்னு நினைச்சிருக்கோம். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான். இது பெருந்தலைவர் காமராஜர் நமக்கு கற்பித்தது. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் புரிந்து கொண்டது, நாங்கள் தெரிந்து கொண்டது, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியல். என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான். இது அரசியல். இங்க எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்குது. அனைத்து உயிர்களுக்குமான அந்த தேவையை நிறைவு செய்கிற சேவை தான் எப்போதும் தேவையான அரசியல். அதை விளங்கிக் கொள்ளணும். அரசியல் தேவையில்லை என்று நீ விலகி நிற்கலாம், ஆனா அரசியல் உன்னை விலகி நிற்க விடாது. சிவகுமாரா சொல்றானே, அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்று அதை எப்படி இருக்க விடுவதில்லை. மரம் அமைதியா இருக்கணும்னு தான் நினைக்குது, ஆனா காற்று அதை இருக்க விடுறதில்லை. அரிஸ்டாட்டில் சொல்றான், நீ தேவையில்லை அரசியல் என்று விலகி இருந்தால், நீ எவனை தேவையில்லாதவன் என்று நினைக்கிறியோ, எவன் உன்னை ஆளக்கூடாது என்று நினைக்கிறியோ, அவன் ஆளுகின்ற நீ வாழ்கிற நிலைமை உருவாயிருக்கிறான். இப்ப நடந்திருக்கா இல்லையா நீ பாத்துக்க. நீ இப்ப முதலமைச்சரா இருக்கிறவருக்கு அவர் முதலமைச்சராகணும் ஓட்டு போட்டியா? இல்ல. ஆனா நீ வழியே கிடையாது, நீ அவர் கீழே தான் வாழ்ந்தாகணும்.